தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஐநாவின் கட்டடத்தின் மீது தாக்குதல் என்ற தகவலோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே காசாவில் இருக்கின்ற ஐநா சபையின் 800 பேர் தங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்டடம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வழியாக இருந்தது. அந்த வகையில் இந்த தாக்குதல் முறையானது ஒரு போர் வியூகங்களை மீறிய ஒரு தாக்குதலாக காணப்படுகிறது. அதாவது அடாவடித்தனமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலான ஒரு தாக்குதலாக காணப்படுகிறது. அந்த வகையில் இஸ்ரேல் காசா பிரச்சனையானது தீவிரமடைந்து வருகின்ற இந்த நிலையில் மறுபக்கம் தென்கொரியா மீது வடகொரியாவானது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. அதாவது மஞ்சள் கடல் பகுதியில் தென்கொரியாவின் இராணுவத்தினர் மீது வடகொரியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு அடுத்த கட்டமாக தென்கொரியா இராணுவமானது அமெரிக்காவுடன் நெருக்கமாகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. இவ்வாறு இருக்க இஸ்ரேல் காசா ஒரு பக்கம், தென்கொரியா வடகொரியா மறுபக்கம், உக்ரைன் ரஷ்யா ஒரு பக்கம் என அமெரிக்க மேற்குலக நாடுகள் அனைத்துமே ஒரு போர் வலயங்களுக்குள் சிக்கியிருக்கின்ற ஒரு தன்மையினை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை மூன்றாம் உலக போருக்கு வித்திடுகின்ற ஒரு தன்மையாக அதிகரித்து வருகின்றது. இவ்வாறு இருக்க இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையானது தற்போது தீவிரமடைந்திருந்த நிலையில் இவ்வளவு காலமும் அமைதி காத்திருந்த அரபு நாடுகளானது தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதன் முதல் கட்டமாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையினை விதிப்பதற்கு அலசாய்ந்து வருகின்றது. இவ்வாறு இருக்க இந்த திட்டமானது நிறைவேறுமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஆகவே இந்த ஐரோப்பிய மேற்காசிய நாடுகளானது ஒரு போர் வலயங்களுக்குள் காணப்படுகின்ற இந்த தன்மையானது மூன்றாம் உலக போர் வடிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்த உலகமுமே பாதிப்படையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் எமது இலங்கையும் கூட தற்போது பல நிதி நெருக்கடிகளை சந்தித்து வருகின்ற இந்த நிலையில் இவ்வாறான ஒரு போர் நெருக்கடிகள் காணப்படுகின்ற இந்த சூழ்நிலையானது இலங்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே பாரிய ஒரு விளைவாகத்தான் காணப்படும். இந்த போர் நிலவரங்களில் முற்றும் முழுதாக பாதிக்கப்படுகிறது பொதுமக்கள் மட்டும்தான். ஆகவே இந்த போர் வலயங்களுக்குள் இருக்கின்ற நாடுகளானது தங்களது வரையறைகளின் எல்லைகளை நினைத்து அதனூடாக போர் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் இந்த போர் சூழலானது தணிவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்பது யாரும் அறிந்திராத ஒரு விடயம்தான். ஆகவே அடுத்த கட்ட செயற்பாடாக என்ன இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வாறு மற்றும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.